அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பத்தாம் வகுப்பு தமிழ்லேருந்து ஏழு அஞ்சு மற்றும் ஆறுலேருந்து முக்கியமான வினாக்கள் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்களை போகலாம் முதல் வினா திருவிளையாடர் புராணம் பாடியவர் யார்னா பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடர் புராணம் பாடியவர் பரஞ்சோதி முனிவர் அடுத்த வினா திருவள்ளாடர் புராணம் மூன்று காண்டங்களே உடையது அது என்னன்னு பாருங்க மதுரை காண்டம் கூடற்காண்டம் திருவாலவாய் காண்டம் இது வந்து முக்கியமான வினா திருவள்ளையாடற் புராணத்தை பாடியவர் யார்னா பரஞ்சோதி முனிவர் திருவள்ளையாடற் புராணம் வந்து மூன்று காண்டங்களை உடையது அது மதுரை காண்டம் காண்டம் திருவாலவாய் காண்டம் அடுத்தது பரஞ்சோதி முனிவரோட ஏற்றி நூல்கள் பார்க்கலாம் திருவள்ளையாடற் புராணம் வேதாரண்ய புராணம் திருவள்ளையாடல் போற்றி கழிவின்பா மதுரை பதிற்று பத்தந்தாதி இது வந்து முக்கியமானது திருவெளியாடர் புராணம் வேதாரண்ய புராணம் திருவெளியாடல் போற்றி கழிவண்பா மதுரை பதற்றந்தாதி இதெல்லாம் ஏற்றவர் யார்னா பரஞ்சோதி முனிவர் அடுத்தது ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்று கூறியவர் மனவை முஸ்தப்பா ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்று கூறியவர் மனவை முஸ்தப்பா வினா மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பெயர் எந்த இயலில் குறிப்பிட்டாரா மரபியலில் அடுத்த வினா மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபூர் சங்கம் வைத்தும் என்று குறிப்பிட்ட செப்பேடு வந்து சின்னமனூர் செப்பேடு இது முக்கியமான வினா மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபூர் சங்கம் வைத்தும் என்று குறிப்பிட்ட செப்பேடு வந்து சின்னமனூர் செப்பேடு அடுத்த வினா ரவீந்திரநாத் தாகூர் வங்க மொழி எழுதிய கவிதை வந்து கீதாஞ்சலி ரவீந்திரநாத் தாகூர் வங்க மொழி எழுதிய கவிதை வந்த நூல் வந்து கீதாஞ்சலி அடுத்தது வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை இந்தி மொழி எழுதியவர் யார்னா ராகுல் சாங்குருதியான் வால்காவிலிருந்து கங்கை என்ற நூலை இந்தி மொழி எழுதியவர் யார்னா ராகுல் சாங்கராத்யான் அடுத்தது வால்காவிலிருந்து கங்கை என்ற நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்னா கணமுத்தையா அடுத்தவினா கேமல் என்ற ஆங்கில சொல்லுக்கு இரு பொருள் தருக கேமல் என்ற ஆங்கில சொல்லுக்கு வடம் கயிறு ஒட்டகம் என இரு பொருள் உண்டு அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் என்ற தொடருக்கான சரியான மொழிபெயர்ப்பு எதுனா அண்டர் கிரவுண்டு ட்ரைனேஜ் என்ற தொடருக்கு சரியான மொழிபெயர்ப்பு வந்து சாக்கடை அடுத்த வினா கருத்து பகிர்வைத் தருவதால் மொழிபெயர்ப்பை பயன்கலை என்று குறிப்பிடுகிறார்கள் கருத்து பகிர்வை தருவதால் மொழிபெயர்ப்பு வந்து என்ன சொல்கிறாங்க பயன்கலை என்று குறிப்பிடுவர் அடுத்தது காசினியில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகளெல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ நிலை வேண்டும் என்று கூறியவர் யாருன்னா குலோத்துங்கன் அடுத்தவின்னா சென்றடைவீர் எட்டு திக்கும் கலை சொல்லை செல்வங்கள் யாவும் குழந்தைங்க சேர்ப்பீர் என்று பாடியவர் யார்னா பாரதியார் சென்றிடவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் குழந்தைங்கு சேர்ப்பீர் என்று பாடியவர் பாரதியார் அடுத்தது தேமதுரை தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்று பாடியவர் பாரதியார் அடுத்தது சதம் என்றால் நூறு என்று பொருள் சதம் என்றால் நூறு என்று பொருள் சதாவதானம் என்னும் கலையில் சிறந்து விளங்கியவர் யார்னா காப்ப செய்குதம்பி பாவலர் சதாவதானம் என்னும் கலையில் சிறந்து விளங்கியவர் செய்குதம்பி பாவலர் அடுத்த வினா செய்குதம்பி பாவலர் பிறந்த ஊர் எதுனா கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி என்னும் ஊர் செய்குதம்பி பாவலர் பிறந்த ஊர் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி என்னும் ஊர் அடுத்தது சீரா புராணத்திற்கு உரையெழுதுவது யார்னா செய்துதம்பி பாவலர் இது முக்கியமான வினா சீரா புராணத்திற்கு உரையெழுதுவது யார்னா செய்குதம்பி பாவலர் அடுத்தவினா சேகுதம்பி பாவலர் எந்த அரங்கத்தில் நூறு செயர்களை செய்து சதாவதானி பட்டம் பெற்றார்னா சென்னை விக்டோரியா அரங்கம் எந்த ஆண்டுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு செய்குதம்பி பாலர் வந்து எந்த அரங்கத்தில் நூறு செயர்களை செய்து சதாவதானி பட்டம் பெற்றார்னா சென்னை விக்டோரியா அரங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு அடுத்தது நீதி என்பா பாடியவர் யார்னா காப்ப சேகுதம்பி பாவலர் நீதி என்பா பாடியவர் காப்ப சேகுதம்பி பாவலர் அடுத்தது திருவிளையாட புராணத்தில் உள்ள மொத்த பாடல்கள் எண்ணிக்கை வந்து அறுபத்தி நாலு படலங்கள் அடுத்தது திருவிழையான புலனத்தில் வந்து மொத்த படலங்கள் எத்தனைன்னா அறுபத்தி நாலு படலங்கள் அடுத்தது பரஞ்சோதி முனிவர் பிறந்த ஊர் வந்து திருமறைக்காடு அதாவது வேதாரண்யம் பரஞ்சோதி முனிவர் பிறந்த ஊர் வந்து திருமறைக்காடு அடுத்தது திருமறைக்காட்டு இன்றைய பேர் வந்து வேதாரண்யம் திருமறைக்காட்டு இன்றைய பேர் வந்து வேதாரண்யம் அடுத்தவினா பரஞ்சோதி முனிவர் வாழ்ந்த காலம் வந்து பதினேழாம் நூற்றாண்டு பரஞ்சோதி முனிவர் வாழ்ந்த காலம் பதினேழாம் நூற்றாண்டு அடுத்தவினா அரச கட்டில் உறங்கிய புலவர் யார்னா மோசிக்கிறனார் இன்னொரு முக்கியமான வினா அரசு உறங்கிய புலவர் வந்து மோசுகிறனார் அடுத்த வினா மோசிகிரனார் என்ற புலவருக்கு கவரி வீசிய மன்னன் யார்னா தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை மோசிகிரனார் என்ற புலவருக்கு கவரி வீசிய மன்னன் யார்னா தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை அடுத்த வினா கொற்கை கோமான் கொற்கையும் பெருந்துறை என்று குறிப்பிடப்படும் ஊர் எதுனா தூத்துக்குடி மாவட்டத்தின் கொற்கை அடுத்த வினா ஒடுக்கப்பட்ட கல்வி மறுக்கப்பட்ட சமூகங்களில் ஒரு குரலாக இருந்த பெண் யாருனா அமெரிக்க கருப்பின பெண்மணி மேரி மெக்லியோட் பெத்தியோன் அடுத்த வினா மேரி மெக்லியோட் பெத்தியோனின் வாழ்க்கையை உனக்கு படிக்க தெரியாது என்ற தரப்பில் நூலாக படைத்தவர் யார்னா கமலாலயன் வினா கமலாலயனோட இயற்பெயர் என்னன்னா வே குணசேகரன் கமலாலயனின் இயற்பெயர் வே குணசேகரன் அடுத்தது வயது வந்தோர் கல்வித்திட்டத்தில் ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றவர் யாருனா வே குணசேகரன் அதாவது வந்து கமலாலயன் வினா புதிய நம்பிக்கை என்ற சிறுகதையில் உன்னை போன்ற குழந்தைகள் படித்தாக வேண்டும் என்று கூறியவர் யார்னா மிஸ் வில்சன் அடுத்தவிங்கா வினா எத்தனை வகைப்படும்னா ஆறு வகைப்படும் வினா வந்து ஆறு வகைப்படும் விடை எட்டு வகைப்படும் பொருள் கோலும் எட்டு வகை வினா ஆறு வகைப்படும் விடை எட்டு வகைப்படும் பொருள் கோல் எட்டு வகைப்படும் வினா மலேசியாவோட தலைநகர் எதுனா கோலாலம்பூர் மலேசியாவோட தலைநகர் கோலாலம்பூர் வினா ராசசோழன் தெரு எங்கே உள்ளதுன்னா மலேசிய தலைநகர் கோலாலம்பூர் அடுத்தது நீரறி வரியா கரகத்து என்ற புறநாற்று பாடலடியில் இடம்பெறும் நிகழ்கலை குறிக்கும் சொல் வந்து கரகம் அடுத்தவினா சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடி ஆட்டங்கள் எத்தனை என்ன பதினொன்று சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடி ஆட்டங்கள் வந்து எத்தனைன்னா பதினொன்று அடுத்த வினா சிலப்பதிகாரத்தில் குடக்கூத்து என்று குறிப்பிடப்படுவது எதுனா கரகாட்டம் சிலப்பதிகாரத்தில் குடக்கூத்து என்று அழைக்கப்படும் எதுனா கரகாட்டம் அடுத்தது கரகாட்டத்தோட துணையாட்டம் எதுனா மயிலாட்டம் கரகாட்டத்தின் துணையாட்டம் மயிலாட்டம் கா என்பதற்கு என்ன பொருள்னா தாங்கும் கோல் இது வந்து ஒரு முக்கியமான வினா கா என்பதற்கு பாரம் தாங்கும் கோல் அடுத்தது காவலி ஆட்டம் ஆடப்படும் வெளிநாடுகள் எதுனா இலங்கை மற்றும் மலேசியா அடுத்தது தேவராட்டத்திற்கு இசைக்கருவி எதுனா உரிமை என அழைக்கப்படும் தேவதும்பி தேவராட்டத்திற்குரிய இசைக்கருவி வந்து உரிமை என அழைக்கப்படும் தேவதும்பி அடுத்தது தேவராட்டத்தில் பெரும்பான்மையாக எத்தனை கலைஞர் இருப்பார்னா எட்டு முதல் பதிமூணு கலைஞர்கள் அடுத்தது சடங்கு சார்பாக ஆடப்படும் ஆட்டம் வந்து தேவராட்டம் சடங்கு சார்பாக ஆடப்படும் ஆட்டம் வந்து தேவராட்டம் அடுத்தது மராட்டியர் காலத்தில் தந்தைக்கு வந்து கலை எதுனா பொய்க்கால் ஆட்டம் மராட்டியர் காலத்தில் தந்தைக்கு வந்து கலை வந்து பொய்க்கால் குதிரை ஆட்டம் அடுத்தது புறவி ஆட்டம் புறவி நாட்டியம் என்ற பெயர்களால் ஆடப்படும் ஆட்டம் எதுனா பொய்க்கால் குதிரையாட்டம் ஆட்டம் புரவி நாட்டியம் என்ற பெயர்களால் ஆடப்படும் ஆட்டம் வந்து பொய்க்கால் குதிரை ஆட்டம் அடுத்தது பொய்க்கால் குதிரை ஆட்டம் ராஜஸ்தான் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா கச்சிக்குடி பொய்க்கால் குதிரை ஆட்டம் ராஜஸ்தான்ல எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா கச்சிக்கொடி இதே வந்து பொய்க்கால் குதிரை ஆட்டம் வந்து கேரளத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா குதிரைக்களி பொய்க்கால் குதிரை ஆட்டம் வந்து கேரளத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா குதிரைக்களி அடுத்தது தொல்காப்பியர் குறிப்பிடும் கருப்பூரில் ஒன்றாக இடம் பெறுவது எதுனா பறை தொல்காப்பியர் குறிப்பிடப்படும் கருப்பூரில் ஒன்றாக இடம் பெறுவது எதுனா பறை அடுத்தது தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக தகுழ்வது புலியாட்டம் தமிழ் மக்களின் வீரத்தை செல்லும் கலையாக திகழ்வது புலியாட்டம் அடுத்தது திறந்த வெளியே ஆடுகளமாக்கி நிகழ்த்தப்படும் கலை எதுனா தெருக்கூத்து திறந்த வெளியை ஆடுகளமாக்கி நிகழ்த்தப்படும் கலை வந்து தெருக்கூத்து அடுத்தவினா திரௌபதி அம்மன் வழிபாட்டின் ஒரு பகுதியாக நடைபெறும் கலை வந்து தெருக்கூத்து அடுத்தவினா நாடகக்கலை மீட்டெடுப்பது தமது குறிக்கோள் என்ற யாருனா நான் முத்துசாமி என்ற கலைஞாயிரு நாடகக்கலை மீட்டெடுப்பது தமது தமது குறிக்கோள் என்று கூறியவர் யார்னா நான் முத்துசாமி என்கிற கலைஞாயிறு அடுத்தது மரப்பாவை கூத்து பற்றி குறிப்பிடும் நூல் வந்து திருக்குறள் மரப்பாவை கூத்து பற்றி குறிப்பிடும் நூல் வந்து திருக்குறள் அடுத்தது தோற்பாவை கூத்து பற்றி செய்திகள் காணப்படும் நூல்கள் வந்து திருவாசகம் பட்டினத்தார் பாடல்கள் அடுத்த வினா கவிஞர் உமா மகேஸ்வரி பிறந்த மாவட்டம் எதுனா மதுரை மாவட்டம் அடுத்தது கவிஞர் உமா மகேஸ்வரி தற்போது எங்கு வாழ்ந்து வருகிறார்னா தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அடுத்த வினா கவிஞர் உமா மகேஸ்வரி எழுதிய கவிதை நூல் எதுனா நட்சத்திரங்கள் நடுவே வெறும் பொழுது கவிஞர் உமா மகேஸ்வரி எழுதிய நூல்கள் வந்து நட்சத்திரங்கள் நடுவே வெறும் பொழுது அடுத்தது பூ தொடுத்தல் என்னும் கவிதை நூல் எழுதியவர் யார்னா உமா மகேஸ்வரி அடுத்த வினா முத்து பிள்ளை தமிழ் நூலை இயற்றியவர் யாருனா குமரகுருபரர் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் நூலை இயற்றியவர் வந்து குமரகுருபரர் அடுத்தது செங்கிரி பருவம் பிள்ளைத்தமிழோட எத்தனையா பருவம்னா இரண்டாவது பருவம் செங்கிரி பருவம் பிள்ளைத்தமிழோட எத்தனை பருவம்னா இரண்டாவது பருவம் அடுத்தது சிற்றில்லைங்கள் மொத்தம் எத்தனைன்னா தொண்ணூற்றி ஆறு சிற்றங்கள் மொத்தம் எத்தனைன்னா தொண்ணூற்றி ஆறு அடுத்தது பிள்ளைத்தமிழ் எத்தனை வகைப்படும்னா இரண்டு வகைப்படும் பிள்ளைத்தமிழ் தமிழ் எத்தனை வகைப்படும்னா இரண்டு வகைப்படும் அடுத்தது பிள்ளைத்தமிழில் மொத்த பருவங்கள் எத்தனா பத்து பிள்ளைத்தமிழோட மொத்த பருவங்கள் எதுனா பத்து அடுத்தது பிள்ளைத்தமிழில் பருவத்திற்கு எத்தனை பாடல்கள்னா பத்து பாடல்கள் பிள்ளைத்தமிழில் மொத்தம் பத்து பருவம் அதில் எத்தனை ஒவ்வொரு பருவத்திற்கும் பத்து பாடல்கள் தமிழ் உள்ள மொத்த பாடல்கள் இன்னைக்கு எத்தனை நூறு அடுத்த வினா குமரகுருவரின் அடுத்தது குமரகுருபரின் காலம் வந்து பதினேழாம் நூற்றாண்டு குமரகுருபரின் காலம் பதினேழாம் நூற்றாண்டு அடுத்தவின்னா பிள்ளைத்தமிழ் இருபாலருக்கும் பொதுவான பருவங்கள் எத்தனைன்னா ஏழு பிள்ளைத்தமிழோட இருபாலருக்கும் பொதுவான பருவங்கள் எத்தனைன்னா ஏழு அடுத்தவின்னா பிள்ளைத்தமிழில் ஆண்பார் பிள்ளைத்தமிழ் தமிழுக்குரிய கடைசி மூன்று பருவங்கள் எதுனா சிற்றில் சிறுபறை சிறுதேர் பிள்ளைத்தமிழ்ல ஆண் பார் பிள்ளைத்தமிழுக்குரிய கடைசி மூன்று பருவங்கள் வந்து சிற்றில் சிறுபறை சிறுதேர் பிள்ளை பிள்ளைத்தமிழில் பெண் பார் பிள்ளை தமிழுக்குரிய கடைசி பருவங்கள் எதுனா கலங்கு அம்மானை ஊசல் வினா செங்கிரி பருவம் குழந்தையின் எத்தனையா மாதத்தில் நிகழும்னா ஐந்து மற்றும் ஆறாம் மாதங்களில் வினா காலில் அணியும் அணிகலன்கள் யாவைனா சிலம்பு மற்றும் கிண்கினி காலில் அணியும் அணிகலன்கள் சிலம்பு மற்றும் கின்கினி அடுத்தது இடையில் அணியும் அணிகலன் வந்து அரைஞான் அடுத்தது நெற்றில் அணிவது சுற்றி அடுத்தது காதில் அணியும் வணிகன்கள் வந்து குண்டலம் மற்றும் குலை நல்லா பாருங்கள் காலில் அணிவது சிலம்பு மற்றும் கிண்கிணி இடையில் அணிவனைகள் வந்து அரங்கான் நெற்றில் அணிவது சுற்றி காதில் அணிவனைகள் வந்து குண்டலம் மற்றும் குலை அடுத்தது தலையில் அணிவது சூழி தலையில் அணிவது சூழி அடுத்த வினா கம்பன் நிசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்பட்ட கவிஞர் யார்னா பாரதியார் கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்பட்ட கவிஞர் வந்து பாரதியார் அடுத்தது கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் வந்து ராமாவதாரம் கம்பர் தாம் இயற்றின் நூலுக்கு இட்ட பெயர் ராமாவதாரம் வினா கம்பராமாயன் வெத்திர காண்டை உடையதுன்னா ஆறு காண்டங்கள் கம்பராமாயன் வந்து ஆறு காண்டங்களே உடையது அடுத்தது கம்பர் பிறந்த ஊர் வந்து சோழ நாட்டில் உள்ள திருவள்ளந்தூர் கம்பர் பிறந்த ஊர் வந்து சோழநாட்டில் உள்ள திருவள்ளந்தூர் அடுத்தது கம்பரை ஆதரித்த வள்ளல் யாருன்னா சடையப்ப வள்ளல் கம்பரை ஆதரித்த வள்ளல் சடையப்ப அடுத்த வினா விருத்தப்பா பாடல் வல்லவர் யாருன்னா கம்பர் விருத்தப்பா படுவி வல்லவர் யார்னா கம்பர் அடுத்தது தரும் இன்பம் ஊமையலா இன்பமடா என்று கூறியவர் யார்னா பாரதி தரும் இன்பம் ஊமையலா இன்பமடா என்றவர் பாரதி அடுத்த வினா பாய்ச்சல் என்னும் சிறுகதை எழுதியவர் யார்னா சா கந்தசாமி பாய்ச்சல் என்னும் சிறுகதை எழுதியவர் சா கந்தசாமி அடுத்தது பாய்ச்சல் சிறுகதை இடம்பெற்றுள்ள சிறுகதை தொகுப்பு வந்து தக்கையின் மீது நான்கு கண்கள் பாய்ச்சல்ங்கிற கதை வந்து எந்த சிறுகுதிக்கு இடம்பெற்றதுனா டக்கையின் மீது நான்கு கண்கள் வினா சா கந்தசாமி தாம் எழுதிய எந்த புதினத்திற்கு சாகித்ய அகாதமி விருது இருக்குன்னா விசாரணை கமிஷன் அடுத்தவின்னா சாயா வீணம் புதினத்தின் எழுதியவர் யாருனா சா கந்தசாமி சாயா புதினத்தை எழுதியவர் யாருனா சா கந்தசாமி அடுத்தது சுழுமன் சிலைகள் என்ற குறும்படத்திற்கு அனைத்துலக விருதை பெற்றவர் யாருன்னா சா கந்தசாமி அப்போ சுடுமன் சிலைகள் என்ற குறும்படத்திற்கு அனைத்துலக விருதை பெற்றவர் யாருன்னா சா கந்தசாமி நண்பர்களே நீ நம்ம பத்தாம் வகுப்பு தமிழ்லேருந்து ஏழு அஞ்சு மற்றும் ஆறுலேருந்து முக்கியமான வினாக்கள் பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு சிந்திப்போம்